நியாயமே இல்லை சார். உங்களை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஒரு மேட்ரு போட்டு யோசிச்சிருக்கோம் சார். உங்களை பத்தி ஒரு பில்டப் கொடுக்கணும், ஒரு வார்த்தை வித்தகர்னு சொல்லணும். அது வந்து எவ்வளோ அப்பதான் நீங்க எங்களை பத்தி பெருமையா பேசுவீங்க. இளைய தளபதியின் சொல்லுமே அடுத்த இளைய தளபதியின் நான் அடுத்து பேசணும்ல. இளைய தளபதியின் பேசலாமா ப்ளீஸ். இதய தளபதிகளான இதய தளபதிகளான உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவனடியார்களை கும்பிட்டாலே சிவனை கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி வாழ்த்த சொன்னாலே அது விஜய் வாழ்த்துற மாதிரி அர்த்தமாயிடும். விஜய் இனிமே 100 கோடி ரூபாய்க்கு மேல 500 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணலாம், அல்லது ஹிந்தியில படம் பண்ணலாம், அல்லது இங்கிலீஷ்ல கூட படம் பண்ணலாம். ஆனா விஜயுடைய உண்மையான பிரம்மாண்டம் என்ன தெரியுமா? ரசிகர்களாகிய நீங்க தான். அவர் வாழ்க்கையோட உண்மையான பிரம்மாண்டமே நீங்க தான். கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் பேசுறத இன்னும் கொஞ்சம் ரசிக்கலாம். பொடிமாஸ் தெரியுமா? பொடிமாஸ் பொடிமாஸ் பண்ணணும்னா முட்டை இருந்தா போதும், ஆனா மாசா ஒரு படம் பண்ணணும்னா நிச்சயமா விஜய் மட்டும்தான் வேணும். இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் யார் வேணாலும் எழுதலாம், யார் வேணாலும் பேசலாம், ஆனால் இவருக்கு எழுதினா மட்டும்தான் அதுக்கு எவ்வளோ கிளாப்ஸ் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் விஜயோட அப்பாவும் அம்மாவும் நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போய் அங்கே வந்து சண்டே மாஸ், கிறிஸ்டின் மாஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் மாஸ் நிறைய மாஸ் இருக்கும், அந்த மாதிரி மாஸுக்கெல்லாம் போய் வேண்டி 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 இவ்வளவு மாச உள்ள ஒரு பிள்ளைய பெற்றதுக்காக நினைக்கிறேன். ஆல்பபெட்ல ஓபிஎஸும் இபிஎஸும் நான் சொல்றது ஆல்பபெட்ல ஓபிஎஸும் இபிஎஸும் இணைஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனா விஜயும் விஜயோட ரசிகர்கள் மட்டுமே சேர்ந்தாவே
அட்லீஸ்ட் விஜயும் விஜயோட ரசிகர்கள் மட்டும் சேர்ந்தாலுமே அட்லீஸ்ட் அந்த படம் வந்து 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும். விஜயும் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இணைஞ்சா அந்த படம் 200 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும். விஜய் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தை தேனாண்டால் தயாரிச்சா அட்லீஸ்ட் அந்த படம் 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும். நான் நிறைய தடவை அட்லீஸ்ட் 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 ஏன் சொன்னா, இந்த படத்தை அட்லீ டைரக்ட் பண்ணா அட்லீஸ்ட் இந்த படம் மிட்லீஸ்டில் கூட 50 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணும். அப்படுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா திரு ராமநாதன் அவர்களுக்கு மிஸ்டர் முரளி தப்பி பிறந்த ஒரு புள்ள நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, திரு ராமநாதன் அவர்கள் சினிமா சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 90 படங்களுக்கு மேலே அவர் பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன படங்களாக இருக்கும். பட் நல்ல சிவப்பு மல்லி மாதிரி நல்ல படங்கள்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அப்பா 99 படங்களில் செலவு பண்ண எல்லா பணத்தையும் சேர்த்து ஒரே படத்தில் 100வது படத்தில் செலவு பண்ண முடியும்னா அது திரு முரளி அவர்களை மட்டும்தான் முடியும். வழக்கமாக 25 25 சேர்ந்தால் 50 ஆகும். ஆனால் இங்கே 25 25 சேர்ந்து 100 ஆயிருக்கு. விஜய் அவர்களின் 25, ஏஆர் ரஹ்மான் அவர்களின் 25, தேனாண்டாளின் 100. இது மிகப்பெரிய ஒரு சாதனை, மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பொதுவாகவே ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் நடந்து வந்தாங்கன்னா கிளாப்ஸ் வரும், நின்னா நடந்தால் கிளாப்ஸ் வரும். பட் விஜயை வந்து நான் ஹீரோவாக ரசிக்கிறது, சமீபத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. ஒரு பத்திரிகை நிருபர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கு சாயங்காலமே மிக கண்ணியமாக அந்த பெண்ணியத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கண்ணியமான ஒரு மெசேஜ் அவர் தெரியப்படுத்தினார். அங்கே தான் நான் வந்து அவரை ஹீரோவாக மதிக்கிறேன். அது உலகத்தில் இருக்க எல்லா பெண்களையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு கருத்து. அதுக்காக நான் அவரை தனிப்பட்ட முறையில் பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஆள போறாத தமிழன், சந்தோஷம் தமிழன் ஆண்டா சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு முன்னாடி அந்த பாட்டுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ட்விட்டரில் வந்து முதல் முறையாக விஜய் அவர்களின் படத்தை போட்டு ஈமோஜி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த படத்துக்கு அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ட்ரம்ப்பே வந்து ஒரு ட்வீட் பண்ணுவார். உலகத்தில் மிக சிறந்த சிஎம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ண போகிறார். சிஎம்னா என்ன அர்த்தம் நான் சொல்றேன்னா கலெக்ஷன் மன்னர்னு அர்த்தம். உலகத்திலேயே மிக சிறந்த சிஎம் கலெக்ஷன் மன்னர் விஜய் தான் சொல்லிட்டு ட்ரம்ப்பை ட்வீட் பண்ண போறாரு. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது ஆள போறான் தமிழன். ஆள போறது தமிழனோ தெலுங்கனோ மலையாளியோ கர்நாடகாவோ யாரா இருந்தாலும் ஆள போறது தலை சிறந்த ஒரு மனிதனா இருக்கணும், வாழ போறது விவசாயிகளா இருக்கணும். நன்றி, வணக்கம்.